வாங்க இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பொருள் தான். நான் வந்து பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஊறின தண்ணியை கொட்டிட்டு நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை குக்கரில் போட்டு நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும், நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து காம்போடியும் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி இந்த நாலு சேர்த்து மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதில் உப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட். பிளாக் சால்ட் இல்லைன்னா விட்டுறலாம். இது நாலும் சேர்த்துட்டு லெமன் வந்து ஒரு நாலு ட்ராப் அளவு மட்டும் விட்டுக்கோங்க. சாட் மசாலா அதிகம் போட்டிங்கன்னா லெமன் விடணும்னு அவசியம் இல்லை டேஸ்ட் வைஸ். ஆனால் லெமன் விட்டிங்கன்னா தான் நீங்கள் பாருங்கள் இந்த டார்க் க்ரீனாக இருக்கிறது. லெமன் சேர்ந்தவொடனே நல்லா அப்படேசராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்ற பொருள் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் வெந்துருச்சு, நம்ம அதை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சோம்பு தாளிச்சிட்டு அதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும் போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சோம் அப்படின்னா நல்ல தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது வாயில் மாட்டாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம பட்டாணியில் வந்து உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சு வதங்கினா தான் தக்காளி மேஷ் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. இதில் தனி மிளகாய்த்தூள், அதே மாதிரி சீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன், சீரகத்தூள், மஞ்சள் தூள். இதில் வேறு எந்த கரம் மசாலா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மூணே தூள் தான். இது போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா கொஞ்சம் வேகணும். அந்தளவுக்கு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம இந்த டிஷ் பண்ணுவோம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பட்டாணி நல்லா குழைவாக வேக வைக்கணும்னு. நல்லா மேஷ் ஆகிருக்கணும். முழுசாக தெரியும் பட்டாணி, ஆனால் அது பாருங்கள் அப்படி கரண்டியில் நசுக்குனீங்கன்னா நசுங்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். இந்தளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போன அந்த மசாலாவில் இதை அப்படியே தூக்கி விட்டுடலாம். விட்டு நல்லா ஒரு கலக்கி கொதிக்க வைக்கணும். இதனுடைய டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் சேர்க்குறோம். என்னென்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை வந்து வாயில் வச்சு சாப்பிடும்போது சர்க்கரையுடைய இனிப்பு தெரியக்கூடாது. லேசாக அந்த எப்படி இனிப்பு செஞ்சோம்னா உப்பு சேர்ப்போமோ அதே மாதிரி உப்பில் கொஞ்சம் இனிப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நான் பானிபூரி பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கிற பேக்கெட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் பேக்கெட்டை விட இது ரேட் வைஸும் நமக்கு கம்மியாக வருது. வீட்டில் வந்து நம்ம சுத்தமான எண்ணெயில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இன்னொன்று, நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி செஞ்சுக்கலாம். இதே நம்ம பொரிச்சது வாங்கினோம்னா நம்ம ரெண்டு நாளில் காலி பண்ணணுமேனு யோசிக்கணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் விட்டுடுங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்ப்னஸ் கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும். பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. மற்றபடி உள்ள தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து அஞ்சு பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன். இந்த அளவு நீங்கள் கால் கிலோ பட்டாணி போட்டிங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டான அளவு இருக்கும். பட்டாணி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா போதும், நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.
பூரி உடைச்சிட்டு அதில் சுண்டல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். எல்லாமே ஃபுல் ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபுல்லாகவே அப்படியே கோரி எல்லாத்தையும் நனையிற அளவு ஊற்றினா போதும். நான் இதுக்காக தான் சொன்னேன், டிஷ் வந்து ரொம்ப கட்டியாக செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நம்ம தண்ணியாக தான் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு. இதை விட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் சட்னி, அது டேட்ஸ் சட்னி எல்லாமே விட போகிறோம். நம்ம கேரட் வந்து டேஸ்ட் பிடிக்கிறவங்க நிறையவே சேர்த்துக்கலாம், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டு வெங்காயம் ரெண்டுமே போட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னியும் விட்டு அதுக்கு மேலே டேட்ஸ் சட்னி, இது நான் வந்து வீட்லேயே பண்ணது தான். நான் இது இன்னொரு நாள் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி இதுவும் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வீடியோ பெருசாகுதுங்கிறதுனால நான் இது போடலை. மற்ற கடைகளில் வாங்கினோம்னா நமக்கு இனிப்பு சட்னின்னு போ கொடுப்பாங்க, அது ஹெல்த்தியாக இருக்காது. ஆனால் இது நான் வந்து பேரிச்சம்பழத்தில் புளி சேர்த்து வீட்லேயே செஞ்ச சட்னி தான். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமாகவே கொடுக்கலாம். இந்த சட்னி சேர்த்துட்டு அதுக்கு மேலே டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தர்றதுக்காக ஒரு சிட்டிக்கை அளவு பிளாக் சால்ட்டும் ஒரு சிட்டிக்கை அளவு சாட் மசாலாவும் போட்டுக்கணும், போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளாக்ஸ் பொரிச்சது போட்டுக்கலாம், காராபூந்தி போடலாம், ஓமப்பிடி போடலாம், எது வேணுமோ அது குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.